ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு கார கொழுக்கட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டிஃபன் இல்லை ஒரு ஸ்நாக் டக்குன்னு சாப்பிடணும்னு தோணுதுன்னா இது நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து இந்த கார கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமே கூட உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா ஈவினிங் கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சரி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 7 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூனும் உளுந்து அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம வந்து வறுத்துக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா அது வந்து புரிஞ்சு வரணும். நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் புடிப்படியாக நறுக்கினதும் கொஞ்சமாக கருவேப்பில் வந்து புடிப்படியாக நறுக்கினதும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். குட்டி சைஸ் பெரிய வெங்காயம் அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து சேர்க்கறது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லை 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன். அது போக வரமிளகாவும் சேர்க்குறேன். இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வரமிளகா இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 வரமிளகா வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னா இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே க்ரன்ச்சியாக இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது மறுபடியும் நம்ம ஆவியில் வேக வைப்போம்ல, அதில் உங்களுக்கு சாஃப்டாயிரும். உடச்ச முந்திரி பருப்பும் புதுசாக நறுக்கின தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த துண்டுகள் எல்லாமே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுவுமே இந்த ரெண்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நடுவில் கடிபடுறப்போ அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். இப்போது தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 4 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா சேர்க்கக்கூடிய அரிசி மாவுக்கு தேவையான உப்பு இந்த தண்ணியிலே நம்ம சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து கடையில் வாங்குற அரிசி மாவு இருக்க பாருங்கள், அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பேக்கெட்டில் விற்கிற அரிசி மாவு நீங்கள் வீட்டில் செஞ்சதுனா அது கூட தாராளமாக சேர்க்கலாம். இப்போது 2 கப் அளவு அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம், இந்த தண்ணியில் நம்ம அரிசி மாவு போடுறோமே அப்படியே ஒரு மாதிரி லம்ஸ் மாதிரி கட்டி கட்டிய ஃபார்ம் ஆகுமேலாம் பயப்படவே வேணாம். பொறுமையாக ஒரு இடுக்கி வச்சு நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா திக்கான ஒரு கரண்டி உட்டன் கரண்டியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பொறுமையாக ஒரு மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா அந்த மாவு அரிசி மாவு நம்ம சேர்த்தது வெந்துடும். கட்டியெல்லாம் படாது, ஒன்றும் பண்ணாது. நீங்கள் இந்த மாதிரி அப்படியே அமைக்கி அமைக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு போதும். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு 5 ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. எப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும் பாருங்கள். அந்த மாவு மட்டும் நல்லா வெந்து அப்படியே நல்லா ட்ரையாக அப்படியே நிற்கும். இந்த அளவுக்கு வந்து வேகணும். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லது, ஃப்ளேவரும் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கெட்டியாக வந்துருச்சு. இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்டில் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாவு பாருங்கள் அப்படியே ஒட்டவே இல்லை. கையில் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. நல்லா உங்களுக்கு அந்த ஷேப்பும் நல்லா வரும். அந்த கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணுறதுக்கு இப்போ இட்லி தட்டுகள் எல்லாத்தையுமே நான் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நம்ம கொழுக்கட்டை மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அது இந்த மாதிரி தட்டில் பரப்பி விட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு வெது வெதுன்னு வந்துடும். நல்லா கை பொறுக்கிற வெது வெதுன்னு சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். அது எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். ஒரு ஷேப் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரே ஒரு அழுத்து இப்படி பண்ணிங்கன்னா அந்த விரல்களோட இம்ப்ரெஷன் படும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இல்லைன்னா சிம்பிளாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். உருண்டைகளாக லட்டூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி உருண்டைகளாக கூட பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த தட்டுகளை வச்சு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். நல்லா சுட சுட பஞ்சு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு வந்து எந்த பூரணம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே தொட்டால் அப்படி சாஃப்டாக இருக்குது, அப்படியே எடுத்தால் அப்படி உடையும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இது நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கார சட்னி நான் செஞ்சுருக்கேன். ஸோ அது கூட வச்சு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நார்மலாக வந்து கார கொழுக்கட்டை பண்ணுவோம், ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், இந்த சாஃப்ட்னஸ் வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.